இளநிலை படிப்புகளுக்கான கியூட் தேர்வில் 19,865 மாணவர்கள் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் தேர்வு கடந்த ஜூலை மாதம் 15 முதல் ஆகஸ்ட் மாதம் 30 வரை நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகவிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமானது. இதையடுத்து இன்று அதிகாலை 4 தேர்வு முடிவுகள் வெளியாகின. மொத்தம் 9,00,000 அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 19,865 மாணவர்கள் 100% மதிப்பெண் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஆங்கிலத்தில் 8,836 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். திமுக எம்பி ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஸ்ரீரங்கத்தில் பாஜகவினர் பரோட்டா சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்ய கூறி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். அப்போது புகாரை பெற்றுக்கொண்டு போலீசார் ரசீது வழங்காததாக கூறி காவல் நிலையத்தின் முன்னமர்ந்து பரோட்டா இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே போன்று ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்ய கோரி உறையூர் காவல் நிலையத்திலும் 100 மேற்பட்ட பாஜகவினர் புகார் அளித்தனர். நமீபியாவில் இருந்து 8 சிறுத்தைகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 1952 இந்தியாவில் சிறுத்தைகள் இனம் அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 70 பிறகு நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்படும் 8 சிறுத்தைகளை பிரதமர் மோடி நாளை மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் திறந்துவிட உள்ளார். இதையடுத்து போயிங் 747 விமானம் மூலம் சிறுத்தைகளை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று மாலை நமீபியாவிலிருந்து கிளம்பி நாளை காலை 8 சிறுத்தைகளும் இந்தியா வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.